எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக தந்தையை பரிசுத்த பிதாவே அருமையான இந்த மாலை மாலைப்பொழுக்காய் நண்டி நேரத்தோடு துதிக்கிறோம் தோப்பனே மட்டும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்திங்க நந்தியப்பா ஆண்டவரே உங்களுக்கு சோத்ரம் 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 ஐயா கோடா கோடி சோத்ரன் ஆண்டவரே இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம் ஆண்டு தேவாவியானவர் எங்களுக்கு இதயத்தில் இந்த நீர் ஆண்டவரை நீர் பேச வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் பேசுகிற அல்ல பர்சு உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறார் என்ற வண்ணமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளேருந்து பேச வேண்டுமா சேமிக்கிறேன் எங்களுடைய சொந்த முயற்சியோ சொந்த ஞானமோ அல்ல ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னவென்றால் நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா சபிக்கிறேங்க தாவே வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வித்துக் கொடுங்க இயேசுவி நாம ஜெபங்களின் ஜீவனோட பரம் இதாவே ஆமே அன்பான ஜேட்டிகை மேயலுக்கு இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே வாழ்த்துகள் கூறுகிறேன் நான் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை ஆறையிலேருந்து ஏழு மணி வரைக்கும் கத்துடைய வசனங்களை தியானித்து வருகிறோம் நாம் குறிப்பாக இப்பொழுது ஆதியாம் புஷத்துலேருந்து தியானித்து வருகிறோம் பதினேழு பதினாறு அதிகாரம் வரைக்கும் நாம் முடித்து கொண்டிருக்கிறோம் ஐம்பது அதிகாரங்கள் இருக்கிறது இப்போது நம்ம பதினாறு அதிகாரம் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் மொத்தம் ஐம்பது பிரசங்கம் இருக்குது ஆதியாமத்தில் மட்டும் இப்பொழுது நம்ம தியானிக்கக்கூடிய அதிகாரம் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கிறேன் ஆபிரகாம் தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது கத்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோட பேசி நான் உன்னுடனே பே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாகவாய் இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் உன் பேர் திரளான உன் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பலுகை பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் எனக்கும் பின்வ பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் இந்த அதிகாரத்தில் ஆபிரகாம் ஆபிரகாம் பற்றி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் ஆபிரகாமே ஆண்டவர் ஆசீர்வைத்தார் அவன் ஊர் இந்த கல்வி இந்த இடத்துலேருந்து அவன் வந்து நான் உனக்கு காண்பிக்கு தேசத்துக்கு போவேன்னு சொல்கிறார் காணான் தேசத்துக்கு போய் அவன் போடுறான் அப்படி போகும்பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனே தான் அவருக்கு பிரியமாக இருந்திருக்குது சேமுடைய சந்ததியில் ஆபிரகாம் வருகிறான் ஜலப்பிரகத்துக்கு பின்பு சேமுடைய சந்ததி சேம் காம் யாபேத் எல்லாமே அந்த மூன்று பேர்லேருந்து தான் திருப்பி பூமியில் ஜனங்கள் பிறக்கிறாங்க ஆனால் சேம் காம் அவங்க தனியாக சந்ததிகளாக போகிறாங்க அது வேதத்தில் நம்ம குறிப்பிடலை சில இடத்துக்கு மட்டும் ஆண்டவர் அதில் குறிப்பிட்டு இந்த சந்ததியை சேர்ந்து எழுப்பவழி அது நமக்கு தேவையில்லாத சந்ததி அது வந்து சர்ப்பத்தின் வித்து மாதிரி உள்ள சந்ததிகள் தான் அதெல்லாம் சாபத்தின் பிள்ளைகள் உள்ள சந்ததி ஆனால் கத்தை தேர்ந்தெடுத்தது சேமோடைய சந்ததியில் நோவாவை தேர்ந்தெடுத்து அதற்கு பின்பு நோவாவின் மகனாக சேம் அவனுடைய பிள்ளை தான் நாகூர் அந்த சந்ததியிலேருந்தான் வர்றான் யார் ஆபிரகாம் ஆபிரகாம் எதுக்காக ஆண்டவர் அவன் மேலே பிரியமாக இருந்தான் உத்தமனாக இருந்தான் அணி நிறைந்த உலகத்தில் உத்தமாக இருப்பது வந்து ரொம்ப கஷ்டம் நோவாவினுடைய வித்து தான் அதனால் நோவாவுடைய வித்தில் சேமனுடைய வித்து ரொம்ப விசேஷமானது அது நீதி உள்ள சந்ததி அதில் ஆண்டவர் அவன் மேலே பிரியமாக இருக்கிறார் அந்த நோவா கூட இருக்கிற ஆபிரகாமோட அவர் வாக்குத்தம் பண்ணுகிறார் ஏன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அதே அவருக்கு நீதியாக எண்ணினார் ஆபிரகாம் மட்டும் தான் தேவனை விசுவாசித்தான் தேவன் ஒருவர் உண்டு வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவன் ஒருவர் உண்டு பல ஏற்பாட்டுகளை தெரிஞ்சிருப்பார் இந்த இதெல்லாம் எழுதுறது யாருன்னா தேவன்தான் மோசை மூலமாக மோசை மூலமாக இந்த ஆகமங்கள் எழுதப்பட்டது ஆதியாகவும் வித்தின் புஸ்தகம் என்று நான் ஒவ்வொரு பிரசங்கத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறேன் இந்த தான் வித்து ஆரம்பிக்குது மூல ஜென்ரேஷனே விஸ்வாசந்தான் விஸ்வாசித்தான் விஸ்வாசம் ஸ்மார்க்கம் வர்றதுக்கு மெயின் காரணமே நம்ம விஸ்வாசிகளாக இருக்கிறோம் மெயின் காரணமே என்ன செய்யணும் ஆபிராகம்தான் தான் விற்று வருது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை கடற்கரை மணலை போல் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார் திருப்பி நட்சத்திரங்களை எண்ணிப்பார் அதே போல் உன்னை பெருக பண்ணுன்னு சொல்கிறார் இப்படி அவனை ஆசிர்வதித்து கொண்டு வருகிறார் திருப்பி அவர் என்ன செய்யறாருன்னா மாயிட் வந்து மெலுக்கி சதைக்காகி வருகிறார் ஒரே தேவன்தான் தேவன் ஒருவர் தான் அதில் மூலதத்துவம் தேவன் ஒருவர் தான் அவர் ஆற ஒந்தான தேவன் தான் அவரது ஒன்றான மைதேவன் ஆகி உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் ஒன்றான தான் நம்ம இப்போ கொண்டிருக்கிறோம் அந்த ஒன்றான தேவன் வம்ச வம்சவர்கள் இல்லாம சாலமின் ராஜாவாக மெலுக்கு சேதைக்கு முறைப்படி வருகிறார் ஆசாரியத்துவம் மெலுக்கு சேதைக்குலாம் இருந்துச்சு ஆபராமம் எல்லாம் தசபாவும் கொடுத்து கொடுத்து கொடுத்தான் அவனுக்கு அப்பவும் திராட்சரசமும் இவனு அவனு ஒரு சண்டையில் இது பண்ணிட்டு வரும் பொழுது இவன் அப்பவும் திராட்சரசம் மெல்கி கொ மெல்கி சதை கொண்டு கொடுத்து நான் அப்பவும் திராட்சரசமாக ஒரு நாள் மாறுவேன் என்பது அடையாளமாகத்தான் அந்த மெல்கி சதைக்கு கொண்டு கொடுக்கிறார் அவன் ஆசீர்விக்கிறப்போ ஆசீர்விக்கிறார் வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவ கத்துடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகுவதாகங்கிறார் அதே தேவன்தான் இப்பொழுது என்ன சொன்னா ஆபிராமோட உடன்படிக்கை பண்ணுகிறார் ஒருத்தர் கூட நம்ம ஒருத்தருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும் போது உடன்படிக்கை பண்ணுவாங்க அது உடன்படிக்கை ரொம்ப முக்கியமானது நம்ம கிறிஸ்துவ நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் பழைய புதிய இருக்குது இருக்குதல்ல புது உடன்படிக்கைன்னு பண்ணியிருக்கோம் புது உடன்படிக்கைன்னா ஆண்டவர் பழசெல்லாம் மாற்றிட்டு அவரே புது உடன்படிக்கையாகி வருகிறார் அதே தேவன் தான் பழைய பாட்டு காலத்தில் உள்ள அதே தேவன் தான் இப்பொழுதும் அவர் எங்கும் அசைவடைகிறார் எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிறார் ஆபிராம் தொண்ணூத்தி ஒன்பது வயதான தொண்ணூத்தி ஒன்பது வயதான கத்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ உள்ள தேவன் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றாரு சர்வ வல்லமை பொருந்திய தேவன் யாருன்னா நம்ம பிதா தேவன் ஒருவர் தான் சர்வ வல்லமை அவர் தான் வானத்தையும் பூமியும் சகரத்தையும் உண்டாக்கினவர் அவர் சொல்றார் தன்னை குறித்து அவர் சாத்திய தனக்கு மேல யாரும் கிடையாதுங்கிறதுனால நான் சர்வ தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ கடவுளுக்கு முன்பாக நீ உத்தமமாக இருக்கணும் உத்தமனுக்கு கத்த துணை அவர் சொல்கிறார் அவனுக்கு போதிக்கிறாரு நீ எனக்கு முன்பாக நடந்து எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருங்கிறார் நான் உனக்கும் எனக்கு நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திருளாய்ப் பண்ணுவேன் சொல்லிட்டார் பார்த்தீங்களா எனக்கு உடன்படிக்கை பண்ண போகிறேன் ஆனால் அவனை திரளாய் பெருக பண்ணம்னு சொல்கிறார் அப்படி சொன்னவர் ஒரு பழைய பழைய அதிகாரங்கள்ல சொல்கிறவர் அவனுக்கு எண்பத்தஞ்சு வயசுக்கு முன்னால் சொன்ன அதே தேவன் தான் இப்பொழுது அவனுக்கு என்ன செய்யணும் தொண்ணூத்தி ஒன்பது திருப்பி வர்றார் திருப்பி வந்து இதை சொல்றாரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணி இருந்தார் அவருக்கு ஆகிரகம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோட பேசி முகங்குப்புற விழுந்து ஆனவர் வணங்கினான் அவர் எல்லாம் மாம்சத்தில் வந்தாரா மாம்சத்தில் தான் வந்தார் அவன் முகங்குப்புற விழுந்து அவரை வணங்கினான் அப்படி ஆப்ரா முகம் விழுந்து தேவன் அவனோட பேசி நான் உடனே பண்ணிக்கிறேன் உடன்பிடிக்கிறேன் என்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் நீ திரளான ஜனங்களுக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவ திரளான ஜாதி திரள்ன்னா சொல்ல முடியாது அந்த திரளுக்கு தகப்பனாவே ஒரே தகப்பன் தான் தகப்பன் யாரு தேவனாய கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் தான் யாரு இந்த அப்ரஹாம் அவர் வந்து திரளான இதை அவர் தேவன் அருமி சொருமி அவரை நம்ம வந்து அவர் பூர்ணமாக அதை முழு தத்துவமாக தேவத்துவத்தை மனசனால் ஆராய முடியாது அவர் எல்லா விதத்துலேயும் எல்லா இடத்துலையும் நிறைந்திருப்பார் எங்கள் எல்லா வித்தையும் அறிகிற தேவன் அவர் தன்னை தாழ்த்தி அந்த ஆபிரஹாம் வர்றாரு உன் எனப்படாமல் உன் நீ தகப்பன ஏற்படுத்த உன் பேர் ஆபிரஹாம் எனப்படும் என்றார் ஆண்டவர் உடனே பேரை மாத்துறாரு அந்த தகப்பன் விட்ட பேரவனுக்கு என்ன ஆபிர ஆபிராமு விட்டார் ஆனா ஆண்டவர் திரளான ஜனங்களுக்கு தப்பு கூட சேர்க்குறார் ஆபிரஹாம் எனப்படுவாய் உன்னை மிகவும் திரளாய் பழுவ பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்கு உடல் ராஜாக்கள் தோன்றுவார்கள் உன்னிடத்தில் ஜாதி வரும் ராஜாக்கள் வரும்னு ஆண்டவர் சொல்றார் முன்னகுட்டி எல்லாமே சொல்றார் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமறை தலைவரின் சந்திதிக்கு நடுவாக உடன்படிக்க நித்திய உடன்படிக்கையாக சாவிப்பேன் நித்திய உடன்படிக்கை சொல்றார் அதை நித்திய உடன்படிக்கை என்னன்னா

அவருக்கு வயசு ஒரு குறிப்பிட்டது கடை சொல்ல முடியாது ஆண்டவருக்கு அவர் அருவி சொருபி நமக்கு வயசாகி நம்ம அழிந்து போகும் சரின்னு அழிந்து போகும் ஆனால் ஆவி ஆத்மா ஒரு நாள் அழியாது அவர் வந்ததுதான் வந்தது தான் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தது அவர் செல்ல பிள்ளையாக இருந்தேன்னு சொல்கிறார் நான் பூமியில் நீர் விசாலங்களை வர்ணிக்கும்போது நான் உன் பிள்ளைலேயே செல்ல பிள்ளையாக இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த பிரசிங்கில் இருக்குது அப்போ நம்ம அவருக்குள்ளே தான் இருந்து பூமியில் வந்திருக்கிறோம் ஆனால் நம்ம ஆபிரகமாக ஆராயிரும் ஆபிரகமாக ஆண்டவர் எப்படி மூலமாக அவருடைய எப்படி அவர் ஆசீர்வதிச்சாருங்கிறத நம்ம அறிகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் நம்ம சரீரமாக ஆவி இருக்கும்போதும் அதெல்லாம் நம்ம ஆராய முடியும் பூமியில் ஜென்ரேஷன் எப்படி வந்ததுங்கிறத அது எல்லாருமே அறிய வேண்டும் எப்படியோ வந்த தாய்தபூன் மூலமாக வந்துன்னு சொல்லுவாங்க அது சரீரபுரமாக வந்து அழிஞ்சு போகிறது எல்லாருமே உண்டாகிறாமல் போகிறாங்க ஆனால் ஆவிக்குரிய புறமாக நம்ம அறிய வேண்டும் தேவன் யார் அவர் நம்ம எதுக்காக நம்ம புலகத்தில் உண்டாக்கியிருக்கிறார் அவரை பற்றி அறிகிற அறிவுக்கு தான் தேவனாயிரு உனக்கு பின்வரும் சந்திதிக்கும் தேவனாயிருப்பேன் எல்லாத்துக்கும் நான் தேவன் தான் உன்னுடைய பின்வருக்கு தேவனாயிருப்பேன்னு சொல்லியிருக்கா அவர் இதெல்லாம் சொல்கிறார் அப்புறம் நீயும் உனக்கு உன் தலைமுறையிலாம் வரும் உன் சந்ததிக்கும் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் ஒரு உடன்படிக்கை சொல்கிறார் என்ன உடன்படிக்கை எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரு சந்திக்கும் நடுவே உண்டாக முடியும் நான் கை கொள்ள வே நீங்கள் கை கொள்ள வேண்டியது என்னென்னால் உன் என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேவனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுனித்தொழில் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்குள்ள உடன்படிக்கை அடையாளமாக இருக்குது முதலாண்டவன்னு சொல்கிறார் விருத்த சேதனம் பண்ண சொல்கிறார் நுனித்தொழின் மாம்சத்தை அடையாளமாக நீ கத்தருடைய பிள்ளைகள் என்பது அடையாளமாக மற்ற ஜாதிக்கும் மற்ற இதுக்கும் தெரியறதுக்காண்டி நீ நுனித்தொழில் விருத்த சேதனம் பண்ணுங்கிறார் விருத்த சேதனம் பண்ணணும் அப்போ தான் எனக்கும் உனக்குள்ள உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறாரு உன் வீட்டில் பிறந்த பிள்ளையும் உன் பணத்தை கொல்லப்பட்ட விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம் அவசியம்னு சொல்லிட்டார் முக்கியமானது ரொம்ப அவசியம் உடன்படிக்கை கத்தரோடு உடன்படிக்கை நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நம்ம அது பின்னால் பார்க்கும்போது அந்த விருத்த சேனம் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறாரு அது விருத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் சரியத்தில் விச விருத்த சேதம் பண்ண காட்டிலும் இரு ரீத்தில் விச விருத்த சேனம் பண்ணப்படும் சொல்கிறார் நம்ம பின்னால் பார்க்க இருக்கிறோம் ஆனால் ஆபிராமுக்கு அந்த காலத்தில் ஆண்டவர் சார்னா நுனித்தொழின் மாவசத்தை விருத்த சேதனம் பண்ணுங்கிறார் நுனித்தொழில் மாம்சத்தை விருத்தசேதம் பண்ணப்படாத நுனித்தொழில் உள்ள ஆண் விழியா இருந்தால் அந்த என் உடன்படிக்கை மீறியபடியால் என் தன் ஜனத்தில் இடாதபடி அறுப்புண்டு போவான் என்றார் நுனித்தொழில் மாம்சத்தில் விருத்தசேதம் பண்ணாட்டா உன்னை நான் காக்க முடியாது நீ அறுப்புண்டு போவா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார் உடன்படிக்கை பண்ணுகிறார் பின்னும் தேவன் ஆபிராம நோக்கி உன் மனைவியை சாராய் இனி சா சாராயே இனி சாராள் என்றாலே சாரா என்று அலையாதிருப்பாய சாரால் என்பது அவளுக்கு சாரால் என்பது அவளுக்கு பேராயிருக்கும் ஆண்டவர் என்ன சாராய சாரால் பேரை மாற்றி நுழைத்தோழி மாம்சத்தை கட் பண்ண சொல்லிட்டாரு நுழைத்தோல் எட்டாம் நாளில் கூட எட்டாம் நாளில் விருத்த சேதம் பண்ணப்பட்டது அவர் பழைய ஏற்பாடு முழுவதும் நிறைவேற்றினார் புதிய பவுல் வந்து பவுலும் விருத்த சேதம் பண்ணப்பட்டது தான் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் மாத்தி இதை நமக்கு எழுதுறாரு அப்போ வந்து நம்ம வந்து இப்போ என்னது காணியாட்சிக்கு புறம்பா உள்ளவர்கள் தான் நம்ம அதனால் ஆண்டவர் நம்மளால சேர்த்து கிருபியாக சேர்த்து கொண்டார் அது நம்ம பின்னால் பார்க்க ஆராயிருக்கிற ஆழமாக போனால் நம்ம ஆத்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சாரால் என்பது அவளுக்கு இருக்கும் நான் அவளை ஆசீர்வித்து அவளுக்கு ஒரு குமாரனை தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவராலே ஜாதிகள் ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாக்கவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார் சாராள் மூலமாக தான் எல்லாம் வந்துடுது எல்லா சந்ததியுமே சாராளுடைய வித்தில் ஆபிரா வித்தில் சாராய் மூலமால் பிறக்கப்பட்டதுலேருந்து தான் ராஜாக்கள் எல்லாமே பைபிள் உள்ள ராஜாக்கள் அனைத்து பேரும் அந்த இருந்து வந்தவங்க தான் அப்போ நம்ம மூல வித்து அறியாமல் இருக்க முடியுமா அறியணும் நம்ம எங்கேருந்து வந்தோம் எங்கள் தேவன் இப்போ யார் அவர் நம்ம எதுக்காக உண்டாக்கியிருக்கார் நம்ம எதுக்கு மூல வித்தில் வந்திருக்கிறோங்கிறத அறிய வேண்டும் ஆபிரகம் மூலமாக தான் ஆபிரகாம் என்ன விஸ்வாசம் நம்ம விஸ்வாசத்தை நம்ம வர்த்தக பண்ணுறது ஆபிரகம் மூலமாக தான் அதுதான் ஆபிரகாம்னுடைய ஓமையை சொல்வார் லாஸருக்கும் ஐஸ்வர்யமான லாச ஆபிரகம் மடியில போய் உட்காந்துரு அதெல்லாம் வந்து ஓமையை தான் சொன்னார் நடந்ததாக இல்லை ஓமையை தான் சொல்லி காட்டுறாரு ஆபிரகாம் அந்த விஸ்வாசத்தை ஆண்டவர் ரெண்டு சுவார கிறிஸ்து இந்த பயவுலில் நல்லா ஆராய்ந்து படுத்துறது தான் அந்த விஸ்வாசத்தை சொல்கிறாரு ஆபிரகாம் மடியிலே அந்த லாசர் போய் உட்கார்ந்து சொன்னார் அதெல்லாம் விசுவாசத்தை நம்ம வர்த்திக்க பண்ணுவதுக்கு தான் இது அடையாளமாக இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது சாராளுக்கு பேர் சா சா சாராய்க்கு பேர் சாராளி விட்டார் ஆண்டவர் பேரை மாற்றார் ரெக்கார்டு எல்லாமே அந்த புது உடன்படிக்கை அந்த நேரம் ஏற்பட்டுறாரு ஒரே தேவன் தான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தார் அப்படி ஆவரா முகங்குப்புற விழுந்து நகைத்து அப்போ ஆண்ட ஆவராக நினைச்சுறாருனா முகங்குப்புரை விழுந்துட்டேன் சாராளுக்கு ஒரு பிள்ளை தருவன்னு சொல்கிறாரு பிள்ளை தருவன்னு சொல்கிறாரு யார்கிட்ட சொல்கிறாருன்னா சாரால்கிட்ட சொல்லல ஆபராம்ட்டதான் ஆண்டவர் சொல்றதெல்லாம் ஆபரான் விழுந்து நகைத்த நூறு வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூத்தொன்பு தொண்ணூத்தாறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இருதயத்தில் உடனே ஞாபகத்தில் அவனுக்கு வருது இந்த நிலையில் தேவன் செய்ய முடியாத காரியம் இல்லை ஒன்றுமில்லைன்னு சொல்லி அவன் இன்னும் இன்னும் அதுக்குள்ள வரலை அவன் இருதயத்தில் கூடுமோன்னு தான் சொல்றான் ஆனால் ஆண்டவர் பின்னால் அதெல்லாம் விளக்கி சொல்கிறார் அப்போ எழுந்தான்னா இப்படி இருக்குமோன்னு நினச்சிதான் இஸ்மேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிராம் தேவனிடத்தில் விண்ணப்பம் உடனே இருதயத்தில் ஆண்டவர் சொல்லும்போது இருதயத்தில் அவன் ஜோம் பண்ணுறான் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது தேவன் உன் மனைவியாக சாராள் ஆண்டவர் அவன் இருதயத்தின் நினைவுகளை அறிகிற தேவன் அவன் இருதயத்தில் உற்பத்தி ஆறுவதற்கு முன்னாலே தேவன் இருதயத்தை முழுவதும் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார் இப்போது நம்முடைய இதயத்தை ஆண்டவர் முழுவதும் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார் நமக்கு சொல் புறாவுக்கு முன்னாலே அவர் எல்லாமே அறிந்திருக்கிறார் அதான் இதில் முழுவதும் நம்ம விசுவாசிக்கக்கூடிய காரியம் அது நம்ம நம்ம நினைக்கிறது இல்லை நம்ம இருதய வாக்கில் நம்ம போகலே போயிட்டு இருப்போம் பிறகுதான் யோசிப்போம் ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சிட்ருக்காரு நம்ம நம்ம தைர தப்புன்னு சொல்லி மாறி தான் ம உணர்வு வரும் உணர்வுள்ள இருதயம் ஆண்டவன் நமக்கு ஒருத்தர் தந்திருக்கிறார் தேவை நம்ம இதயத்தை ஆராய்ந்துருப்போம் நம்ம தப்பான எண்ணம் கொண்டிருக்கோம் அப்போ நம்ம திருந்தணும் அப்போ இவன் வந்து என்ன நினைச்சான்னா இஸ்மையால் தான் ஆசீர் நினச்சி நினைச்சு இதயத்தில் அப்படி விண்ணப்பம் பண்றான் அப்பொழுது தேவன் பார்த்தீங்களா ஆண்டவர் உடனே தெரியுது அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரன் பெறுவாப்பா இஸ்மேகள் இல்லை அடிமையான உன் மகளையும் புறம்பே தள்ளின்னு கலாத்தியர் சொல்லுவார் அதெல்லாம் பின்னால் ஆறாயிரம் இருக்கிறோம் தேவன் உன் மனைவியாகி சாரால் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை அவனுக்கு ஈசாக்கு என்று பெறுவா பேரின்னு சொல்லிட்டார் ஆண்டவர் தேவதூதன் வந்தாலும் சொல்லி இயேசு கிறிஸ்து என்று பெயரிடான் சொல்லாரு. அதே போல தான் அங்க என்ன சொல்றனா ஆண்டவர் பெயரை சொல்றாரு. ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடம்பைக்கே உடன்படிக்கையே அவனுக்கும் அவன் பின் சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன் பார்த்தீங்களா இவனுக்கு மட்டும் அந்த உடன்படிக்கை பண்ணல. அவன் பிறக்க பிள்ளையே இன்னும் பிறக்கல. ஆனாலும் உன்னுடைய உனக்கு ஒரு சந்ததி பிறக்கும் அவனுடைய அவனுக்கு எனக்கும் உடன்படிக்கை பண்ணுவேன் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்றார் அப்போ ஆண்டவர் என்ன சகலத்தை அறிந்த தேவன் நம்ம அவரை தியானிக்கும்போது நம்ம இருதயத்துக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும் நம்மளோட சிந்தனைக்கு எவ்வளோ கஷ்டம் உலகத்தில் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் இருக்குது எல்லாத்துக்கும் அது எல்லாமே என்ன செய்ய கடந்து வரணும் அதெல்லாம் அடி சீக்கிரத்தில் நீங்களுடைய லேசான உபத்திரங்க மாதிரி அதை நம்ம அப்புறப்படுத்தணும் தேவனை அறிகிற அறிவு தான் மெயின் எல்லாமே இருக்கும் உபத்திரங்கள் துன்பங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாமே இருக்கும் ஆனாலும் தேவனை பற்றி தியானிக்கும் பொழுது அது எல்லாமே என்ன கடந்து போது லகுவாய் போயிடும் சீக்கிரத்தில் நீங்குடைய லேசான உபத்திரம் அப்போ மாதிரி ஆண்டவர் சொல்றாரு இஸ்வெலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தையும் கேட்டேன் இஸ்ரோவேல் சொன்னாலும் அப்போ ஆண்டவர் அதையும் சொல்றாரு நீ விண்ணப்பம் பண்ணா இஸ்ரோவேல் நீ இஸ்ரோவேல்காக நீ செய்த விண்ணப்பத்தையும் கேட்டேன் நான் அவனை ஆசிரியத்தை அவனை மிகவும் அதிகமாகி பழிவு பெருமை பண்ணுவேன் அவனுக்கு பனிரெண்டு பிறப்புகள் பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக வேண்டும் அவனுக்கும் ஆசீர்வாதம் ஆகார இடத்தில் பிள்ளை பிறந்ததை பெண் இடத்தில் பிறந்த பிள்ளையும் ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு இசை மேலுக்கு என்ன பண்ணான்ல அவனுக்கு ஆசீர்வாதம் ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் யாருக்கு ஈசாக்கு தான் சாரால் இடத்தில் பிறந்ததான் அவனுடைய உண்மையான வித்து அவனுடைய சந்ததி நம்ம 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 இயேசு கிறிஸ்தின் மூலமாக தான் நமக்கு நம்ம அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஈசாக்கினுடைய ஈசாக்கு மாதிரியாக நம்ம அவருடைய பிள்ளைகள் விஸ்வாச சந்ததி பூரா எவர்கள் விஸ்வாச மார்க்கத்தார்கள் அவருடைய ஆபிராமி சந்ததி ஆகியும் வாக்குத்தின்படி சுதந்திரமாக இருக்கிறேன்னு சொல்வார் பவுல் நம்ம விஸ்வாச சந்ததி ஆபிராம விஸ்வாச சந்ததி அந்த ஒருவனே குத்தம் சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு சந்ததி கிறிஸ்து அதுலேருந்து தான் நம்ம வர்றோம் வரி வருஷத்திலே குறித்த காலத்தில் சாரால் உனக்கு பிள்ளை பிள்ளைகள் ஈஷா கூட நான் உடன்படிக்கை ஏற்படுத்தினேன் வர்ற வருஷ வருஷத்தில் சாரால் உனக்கு ஒரு பிள்ளை பெறுவா அது ஆண்டவர் செலிட்டார் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அவன்கிட்ட உடன்படிக்கையை ஏற்படுத்துவே பேசி முடிந்து போன அவனை விட்டு எழுந்தெழுனார் அவனை விட்டு பேசின மரபு அவனை விட்டு கடந்து போறார் தேவன் காலத்துக்குள்ள தேவன் அவர் சர்வ சிருஷ்டிகர் ஆப்ரஹாம் அவருக்குன்பக உத்தமனாக இருந்தான் அவன் மூலமாக தான் அந்த கிறிஸ்துவ வரப்போகிறாரு வார்த்தை நாள் உண்டாக்கின தேவன் அவரே வார்த்தையாகி மாம்சமாகி வந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக வருகிறார் அந்த தேவனை அவர் தே அவன் வருகிற வழி ஆபிரகாம வித்து ஆபிரகாமில் இருந்தான் ஜீசஸ் கிறிஸ்து தா ஆபிரகாமின் குமாரனும் தாவிதம் குமாரனும் ஆபிரம தான் வர்றான் அதான் அந்த தெளிவு வளரம் பூர்வாளியில் பங்கு பங்காவும் வகையாக தீக்குதரிசின் மூலமாக திருவண்ணாம தேவன் கடைசி குமாரன் மூலமா தம்மை வெளிப்படுத்தினார் தம்மை வெளிப்படுத்தினது குமாரன் மூலமாக இப்போ நம்ம தேவனை அறிகிறோம் அந்த காலத்தில் ஆபிராமோட பேசினாரு மாம்சமாக வந்திருக்கிறாரு வந்து அவனை ஆசிரியர் பேர் விருத்த சேதம் பண்ணுங்க பேரையை மாற்றிட்டு அவர் என்ன செய்யணும் அவரை விட்டு எழுந்தெளினார் அப்புறம் தன் குமாரன் இஸ்வரம் வீட்டில் பிறந்த யாவரும் பணத்துக்கு கொல்லப்பட்ட அனைவரும் வீட்டில் பிறந்த பிள்ளை யாவரும் சேர்த்து தேவத்தனுக்கு சொன்னபடி நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே விருத்த சேதம் பண்ணினான் நாளிலே எல்லாருக்கும் சார்னா விருத்த சேதனம் பண்ணிட்டான் பணத்துக்கு கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அடிமைகள் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதை பணத்துக்கு கொல்லப்பட்டவங்க அடிமைகளை வாங்கி வேலைக்கு வச்சுக்கிடுவாங்க அவங்களுக்கு வீட்டிலே பிறக்குவாங்க அடிமைகள் அவங்க எல்லாத்துக்குமே என்ன செய்யணும் விருத்த சேதனம் பண்ணிட்டான் ஆபிராமுடைய நுனி தொழில் மாம்சத்தை விருத்த விருத்த சேதம் பண்ணும்போது அவனுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயதாக இருந்தான் பார்த்தீங்களா தொண்ணூற்றி ஒன்பது வயசில் விருத்த சேதனம் பண்ணான்னா பாடி செத்துது இந்த காலத்தில் அறுபது எழுபது எண்பது மனுஷனுடைய ஆயுசு எழுபது வருஷம் பெலத்தின் மீது நாள் எண்பது வருஷம் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு ஆனால் பழைய பாட்டில் கூட இருந்திருக்காங்க ஆனால் இந்த ஆபிராமும் கூட இருந்திருக்கிறான் ஆபராமும் கூட இருந்ததுனால தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்பது வயசில் தான் அவனுக்கு இருந்ததுன்னா விருத்த சேதம் பண்ணப்பட்டது ஆபிரகாமுடைய நுனி மாம்சம் விருத்த சேதம் பண்ணப்பட்ட போது அவன் தொண்ணூத்தி ஒன்பது வயதாக இருந்தான் தொண்ணூத்தி ஒன்பது வயசு கிழவனாருக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக நுனித்தொழில் மாம்சத்தை கட் பண்ணப்பட்டது அவனுடைய குமாரன் இஸ்மேனுடைய நுனித்தொழில் மாம்சம் பட்ட போது அவனுக்கு பதிமூன்று வயதாக இருந்தான் பார்த்தீங்களா விருத்தசேதம் அவனுடைய பையன் ஆகாருடைய பையன் ஆகாருக்கு பிறந்த பிள்ளை இஸ்மவேல் அவனுக்கு பதிமூணு வருஷம் பார்த்தீங்களா அப்போ வந்து பதிமூணு வருஷத்துக்கு முன்னால் அவங்களோட அதுக்கு பிறகு தேவன் ஆக ஆப ஆகாரோட சந்தித்து ஒவ்வொரு காலங்களையும் தேவன் சந்தித்து கொண்டே வருகிறார் ஆபராமோட பேசி சந்தித்து கொண்டே வருகிறார் ஆகாரோட பேசினார் அது பிறகு பிறந்த பிறந்தான் சந்தித்தார் இப்போ சந்திக்கிறாரு என்ன சொன்னால் நுனித்தோம் இப்போமும் அவனுக்கு விருத்த சேதம் பண்ணும்போது ஆண்டவர் தான் அது அவன் சொந்த அவன் சொ சொந்ததே செய்யலை அவன் பயப்படுறதும் இல்லை ஆண்டவர் சொன்னது மாற்றமில்லை இந்த வயசில் எனக்கு விருத்த செய்யணும் தேவைதானா அப்படின்னு அவன் நினைக்கிறதில்ல தேவன் உடன்படிக்கை பண்ண பண்ணதான் அவன் அதில் ஒன்றுமே எழுதல ஆண்டவரில்லை அவன் அன்னைக்கு விருத்தசேதனம் பண்ணப்பட்டான் அவனுடைய குமாரனுக்கு பதிமூணு வயசாக இருந்துச்சு அவனுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் அவனுக்கு குமார் நெசுவில் நுணுத்து மாம்சத்தை விருத்தம் பண்ணும்போது அவனுக்கு பதிமூணு வயதாக இருந்தான் ஒரே நாளில் ஆபரவம் அவனுடைய குமார் நெசவல் விருத்த சேதம் பண்ணப்பட்டார்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் பண்ணப்பட்டார்கள் வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நிய இடத்தில் பணத்துக்கு அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோட கூட விருத்த சேனம் பண்ணப்பட்டார்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சார்னா சொல்லிட்டார் வித்த சேனம் பண்ணிடுங்கன்னார் இப்போ இந்த விருத்த சேனம் வந்து முக்கியமாக முக்கியம் இல்லான்னு நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் இருக்குது பவுலும் விருத்தசேனம் பண்ணாங்க எல்லாருமே விருத்த சேதம் பண்ணப்பட்டாங்க ஆனாலும் குறிப்பிட்ட சில வசனங்கள் மட்டும் நம்ம பார்க்கும்பொழுது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சேனமும் விருத்தசேனமும் விருத்தசேனம் எல்லாமே ஒன்றுக்கும் உதவாது அன்பினாலே கிரிய சீர விசுவாசமே உதவும் பவுல் ஒரே இதில் அதை மாற்றிட்டார் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லப்பான்னு சொல்லிட்டார் மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் முழுவதும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் விருத்தசேகனம் பண்ணாச்சுன்னா நியாயமான முழுவதும் நிறைவேற்றணும் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன் நீதிமான விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நிறுத்தி விழுந்தீர்கள் பார்த்தீங்களா ரூல்ஸ் போட்டிருக்கார் ஆண்டவர் ஆனா அப்ப பழைய பாட்டு காலத்தில் விருத்த சேதனம் பண்ணாங்க நம்ம என்ன வித்தியாசம் நமக்கு என்ன செய்கிறாருன்னா வேண்டாங்கிறார் ஏன்னா நம்ம வந்து பிரிந்து கிருபை நிலத்தில் விழுந்தீர்கள் நம்ம கிருபைக்குள்ளே வந்துட்டோம் ஒவ்வொருவருக்கும் கிரேஸ் தான் இறக்கம் கிருபைங்கிறது என்னது நம்மளுக்கு தகுதி கிடையாது நமக்கு ஆனால் ஆண்டவர் நம்மளை சேர்த்துக்கிட்டார் நம்மளை அழைத்திருக்கிறார் அதுதான் கிருபை கிருபை நம்ம கிருபின் காலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்போ கிருபையை கொண்டு வந்தது யார் தான் அதே தேவன் தான் அதுதான் பவுல அவனுக்கு சொல்லுவார் கிறிஸ்தவ இயேசுவின் இடத்தில் கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்தசேனும் விருத்தசேனும் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம் அன்பு அந்த அன்பு கூட சேர்ந்து தான் கிருபைக்குள்ள வரும் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் மோராண்டு ரூல்ஸ் போட்டார் இப்படி பண்ணணும்னு சொல்லி ரூல் பண்ணார் ஆனால் அது துன்பு அவர் அன்பாய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தன மரபு கிருபே கிரேஸை கூட்டிட்டார் நமக்கு புரஜா சில்வையில் என்ன சார் ஆண்டவர் என்னென்னா புரஜாதியருக்கு ரசிக்கப்படும்படி அவருடைய சொந்த ஜனங்களை விட்டுட்டு என்ன கிரு புரஜாதியை நம்மளை சேர்த்து கொண்டார் நமக்கு கிருபை இடத்தை நம்ம அவங்க கிருபைக்குள்ளே இருக்கிறோம் நம்ம காட்டு ஒளி மரம் ஆக்சுவலாக நல்ல மரத்தில் ஒத்து வச்சிருக்கிறாரு நம்ம அதை சாரை உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதனுடைய தண்டுலாம் நம்ம வளர்கிறோம் எல்லாமே நம்மளுக்கு நியாயபரமான தெரியறோம் எல்லாமே அதனுடைய சார அம்சங்களை உறிஞ்சா நம்ம வளரும் ஆனால் நம்ம என்ன சொன்னா விருத்த சேதம் நம்மளுக்கு கிடையாது வே ஒன்றுக்கும் உதவா சொல்றாரு விருத்தசேனும் விருத்த சேதனமும் விருத்தசேனம் இல்லாமையும் விருத்த சேனம் பண்ணா பண்ணிக்க விருத்தசேனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினாலே கிரிக விசுவாசமே உதவும் அப்போ விசுவாசம் நம்ம எல்லாமே என்ன விசுவாச சந்திதி ஆபராமுக்கு விசுவாசமும் இருந்தது அவன் விசுவாசித்தான் ஆனார் ஆண்டு ஆண்டவருக்கு அவர் நீதியாக எண்ணினார் திருப்பி அவனுக்கு அவருக்கு அதுவருக்கு உடன்படிக்கையாக அவனுக்கு விருத்த சேதம் பண்ணுறது நமக்கும் ஆண்டவர் நம்ம இருதயத்தில் விருத்த சேதம் பண்ணப்பட வேண்டும் கைகளினால் செய்யப்படாத விருத்த சேதனம் இருதயத்தில் பண்ண வேண்டும் இருதயத்தில் இருந்தால் எல்லாமே திருக்குள்ளதும் மகா உள்ளதுமா மனுஷத்துக்கு வருது அப்போ என்ன செய்ய நம்ம விருத்த சேதம் பண்ணப்பட வேண்டும் அது நம்ம கத்திக்கிட்டு செய்கிற மாம்சத்தில் செய்கிற காரியமாக இல்லை தொழிறில் மாம்சத்தை ஆண்டு அகற்றி போகிற மாதிரி இதயத்தில் விருத்த சேனம் பண்ணி நம்ம இருக்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே வளரும்பொழுது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் விருத்த சேனம் ஒன் விருத்த சேனமும் பண்ணால் பண்ணிக்க பண்ணாமல் இருந்தாலும் இருந்துக்க அப்போ அது முக்கியம் இல்லை அன்பினாலே செய்கிற அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே வரும் அன்பினால் சேனம் தனியாக விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது அன்போடு வரும் அன்பாகிய சேகர் அவர் நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்ம மேலே கிருபியாக இருந்த தேவன் தமிழோட அன்பை தமிழத்தில் விளங்க பண்ணினாருங்கிற மாதிரி அன்பினால் நம்ம விசுவாசத்தை தேவனிடத்தில் ஐக்கியமாக இருப்போம் கத்திரம் ஒவ்வொரு ஆசிரியர் பம்மனும் நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக தந்தையை பரிசுத்த பிதாவே நன்றி நந்தினியத்தோடு துதிக்கிறப்பா ஏசப்பா நீங்கள் நேற்று இன்று என்று மாறாதவராக இருக்கிறீங்க ஆண்டவரே நீர் ஒரே தேவன் தான் ஆபிரகாமுக்கு அதே தேவனும் எங்களோடு நீர் வாசம் பண்ணுவதற்காக நன்றி அப்பா சோத்திரம் சோத்திரம் எங்களுடைய வசனங்களை ஆண்டவரே எங்களுக்கு இருதயத்தில் உறுதிப்படுத்த வேண்டுமா செவிக்கிறேன் இருதயம் விரத்த சேகனம் பண்ணப்பட கிருபி செய்ய ஒவ்வொரு இருதயத்தையும் நீங்கள் விருத்த செய்யணும் ஆவியினாலே விருத்த சேதனம் பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா செவிக்கிறேன் புது உடன்படிக்கையாகிய உம்மை அவர்கள் தரித்துக்கொள்ள கிருபி செய்ய வேண்டுமா செவிக்கிறேன்ப்பா சுத்த இருதயத்தை கொடுங்க நிலைவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே நாங்கள் வெறுமையான மண் உம்முடைய சுத்த சித்தப்படி நடத்துங்க நாங்கள் வந்து மில்லெண்டு நாங்கள் மன்னன் என்னை குரு நாங்கள் தாவிய ஆனாலும் உடைய குமாரோடைய ஆவி எங்களுக்கு தந்ததுக்காய் கூடா கூடி ஸ்தோத்திரம் 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 எல்லாத்தையும் ஏசி நாமத்தேவங்கள் ஜீவனில் பரப்பு இதாவே ஆமேன்